ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கறி குழம்பு சுவையில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 3 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் தனியா, 4 முந்திரி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 தூண் பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாறினதும் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேங்க கலருக்காக. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. மீல் மேக்கரை மசாலாவோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாத்தையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி இல்லாமல் இன்னும் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நிதி சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.